விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் முன்னிலையில் திமுக, அமமுக, மதிமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 100 மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கட்சியில் இணைந்த அனைவரையும் அமைச்சர் சி வி சண்முகம் சால்வை அணிவித்து வரவேற்றார். தோகாவிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஆந்திராவைச் சேர்ந்த சையத் லியாக்கத் அலி என்ற பயணி புகைப்பிடித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. கண்டித்த மற்றவர்களை அவர் தரக்குறைவாக திட்டினார். இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் அவர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். கரூரில் நடைபெற்ற மருத்துவ முகாமை போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். கரூர் நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பொதுமக்களுக்கான எலும்பு மூட்டு மற்றும் அறுவை சிகிச்சைக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. 150 மேற்பட்ட பொதுமக்களுக்கு 1200 ரூபாய் மதிப்புள்ள பரிசோதனை முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டது. பின்னர் பள்ளிக்கும் தேவையான உபகரணங்களை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வழங்கினார். ஈரோடு மாவட்டம் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் விற்பனை கண்காட்சி நடைபெற்றது. இதில் பாரம்பரிய சிற்பங்கள், ஓவியங்கள் மற்றும் கைவினை கலைஞர்களின் படைப்புகள் இடம்பெற்றன. பொதுமக்கள், குழந்தைகள் என பலரும் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். பாரம்பரிய பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்குது. A to Z குழந்தைங்க விளையாடுற பொருட்கள்லேருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள், பூஜை பொருட்கள், அப்புறம் சிற்பங்கள் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்மளோட பசங்க விளையாடுறதுக்கு உண்டான அந்த காலத்து பொருட்கள், அந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த உரல், அம்மி, அப்புறம் ஆட்டுக்கள் இதெல்லாம் நம்ம பசங்க இப்போ பார்க்குறதே கிடையாது. அப்படின்னா என்ன தெரியலன்றாங்க. அதனால் நம்ம இங்கே வந்து நம்ம குழந்தைங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அரியலூர் அருகே வீட்டில் திருடப்பட்ட பணம் மற்றும் நகைகளை காவல்துறையினர் மீட்டனர். அரியலூர் மாவட்டம் சின்னப்பட்டக்காடு கிராமத்தைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவர் அவரது வீட்டில் சில தினங்களுக்கு முன் கதவை உடைத்து 9 சவரன் நகை மற்றும் 119,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். விசாரணையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் நகை பணத்தை கொள்ளையடித்தது தெரியவந்தது. சிறுவனை கைது செய்து சிறார் சிறையில் அடைத்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 3,00,000 ரூபாய் மதிப்புள்ள நகைகளை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியில் ஒசூர் கிராமத்தைச் சேர்ந்த மாதேவன் மாடுகளை அருகில் உள்ள வனப்பகுதியில் மேய்த்து கொண்டிருந்தார். அப்போது புதர் மறைவில் இருந்த ஒற்றை காட்டு யானை தூக்கி வீசியதில் மாதேவன் படுகாயமடைந்தார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் 108 வரவழைத்ததன் பேரில் ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.